ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியீடு, இணையதளங்களில் காண ஏற்பாடு. வங்கி மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகை லீனா மரியாபாலிடம் சென்னை காவல்துறை விசாரணை. பெங்களூருவில் வழங்கப்பட்ட ஆதார் அட்டைகளில் மரம் விலங்குகளின் படங்கள் இடம்பெற்றதால் சர்ச்சை. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து 5 மாதங்களில் 134 முறை நச்சுவாயு கசிந்ததாக அரசு தகவல். ஹரியானா மாநில முன்னாள் முதலமைச்சர் சவுதாலாவின் சொத்துக்களை முடக்கியது அமலாக்கத்துறை. தேசிய ஆலோசனைக் குழுவில் மாவோயிஸ்ட் ஆதரவாளர்கள் இருப்பதாக பாஜக குற்றச்சாட்டு. சத்தீஸ்கரில் மாவோயிஸ்டுகளை தேடும் பணியில் 5000 பாதுகாப்பு படையினர் தீவிரம். ஆய்வுக்கான விலங்குகளை ஏற்ற மறுக்குமாறு ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. பிரதமர் மன்மோகன் சிங் முன்னிலையில் இந்தியா தாய்லாந்து இடையே 7 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. பெட்ரோல் டீசல் விலைகளை இந்த வாரம் அதிகரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் திட்டம். ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.